அதாவது நம்முடைய தயவீதி கொள்கை அடிப்படையில் வந்து வரதட்சணை வாங்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது. எப்படி இருக்கும் பொழுது மாப்பிள்ளை வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொல்லி நம்மளுடைய பள்ளியில திருமணம் நடத்துறாரு. திருமணம் முடிஞ்சு இரண்டு நாள் கழித்து பாத்திரங்கள் எல்லாம் வாங்குறாங்க. பாத்திரம் சொன்னா கடைநூலருடைய பாத்திரம் வந்து ஒரு லாரி வணக்கம், லாரி காட்டி பாத்திரம் வாங்குறாங்க. ஆனா நம்ம கடைநூலருடைய தயவீதி போதிக்கின்ற தாய் கேட்டா இது வேலை இல்லாமான்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, பெண்ணுடைய தாப்பனர் விருப்பப்பட்டு கொடுத்தால் மாப்பிளைய தாப்பனர் விருப்பப்பட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி தாப்பனர் தயவீதவாதி, மகன் குராபி, அவருடைய திருமணத்தை நமது பள்ளியில் நம்ம தாய்கள் நடத்துறாங்க. இதையும் தாய்கள் நம்ம கேள்வியை கேட்டோம்னா இதுக்கு என்ன சொல்றாங்க, நடத்தணும்னு சொல்றாங்க. இதுக்கு நீங்க விளக்கமா பதில் சொல்லுங்க. திருமணத்திற்கு பிறகு சீர் என்ற பெயர்ல பண்ட பாத்திரங்கள், கட்டில் பீரோ, தேவையான பொருள்கள் என்ன செய்யறது, ஏத்தி பெண் வீட்டு கொண்டே கொடுக்கிறார்கள். இது வந்து நாங்களா கேட்கல, அவங்களாதான் விரும்பி தர்றார்கள். அதனால அது தவறாகுமா அப்படின்னு கேட்க முதலாவது கேள்வி கேட்கிறாங்க. இதுல வந்து இப்ப நம்ம மார்க்கத்தில் லஞ்சம் இருக்கு, லஞ்சம் லஞ்சம் கூடாது எல்லாம் வழங்கி வச்சுக்கிறீங்கல்ல. லஞ்சம் வந்து நம்மளா விரும்பி கொடுக்கிறோமா, நம்மளை வழக்கட்டாயப்படுத்தி கத்திய காட்டி கேட்கறானா, நம்மளா தான் கொடுக்கறோம். எந்த லஞ்சமாச்சு மிரட்டி அவங்ககிட்ட வாங்குறான், இல்ல நீங்களே அந்த காரியம் அவருக்காக வேண்டி வச்சுக்கணும் சார் அப்படின்னு என்ன செய்றீங்க, காரியம் அவருக்கா கொடுக்குறீங்க. அப்ப வற்புறுத்தி கேட்காதமே நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா அது லஞ்சமா நீங்களா விரும்பி கொடுத்ததா. இந்த லஞ்சத்துக்கு இப்படிதான் சொல்லிட்டு திரிகிறாங்க. இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான் லஞ்சம் வாங்குற கூட்டம்லாம் என்ன சொல்லிட்டு திரிகிறான், லஞ்சம் இல்லையா அவனவளோ தர்றான், லஞ்சத்துக்கு பேர் அன்பளிப்பு. அன்பளிப்பு நீங்க லஞ்சம் சொன்னா நாங்க என்ன செய்யறது, நாங்களா வழக்கட்டாயப்படுத்தி கேட்டோம், அவனா ஒரு காரியம் நாங்க செஞ்சு கொடுக்கறோம், அவனா விருப்பப்பட்டு எங்களுக்கு தர்றான் அப்படின்னு சொல்லுகிறார்களே, இதை சரி என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா, இது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த வரதட்சணை டைரக்டா வாங்குறானே அவனும் சொல்றான் அவங்களதான் விரும்பி தர்றாங்க. இந்த சீரை விட்டு தொலைங்க, சீரு இல்லாம வரதட்சணையை வாங்குறவன் பாதி பேர் என்ன சொல்றான், இல்லையே அவங்களா தான் தரேன்னு சொன்னாரு நாங்க வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அவங்களா தர்றேன்னு சொன்னால் அது சரியாயிருமா, இதுதான் மேட்ரு. அப்ப இதை என்ன நீங்க புரிஞ்சுக்கிறனே, அன்பளிப்புக்கும் நம்ம வந்து டிமாண்ட் பண்ணி வாங்குவதற்கு ஒரு சின்ன நுணுக்கமான ஒரு வித்தியாசம் இருக்குது. பார்த்தா ரெண்டு ஒரே மாதிரி தான் தெரியும், அன்பளிப்பும் லஞ்சமும் ஒரே மாதிரி தான் தெரியும். கட்டாயப்படுத்தி வாங்குற சீரும் அவனா தரக்கூடிய அன்பளிப்பும் ஒரே மாதிரி தான் பார்வைக்கு தெரியும். ஆனா அது ரெண்டுக்கு மத்தியில ரொம்ப துல்லியமான நுணுக்கமான ஒரு வேறுபாடு இருக்கிறது. அந்த நுணுக்கத்தை விளங்கி கொண்டோமையானால் இதுலயோ இதுல நமக்கு குழப்பம் வராது. அது என்ன நுணுக்கமான வேறுபாடு, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜகாத்தை வசூலிப்பதற்காக வேண்டி ஒரு சஹாபி அனுப்புறாங்க. ஜகாத் வந்து அரசாங்கத்துல வசூல் பண்ணுவாங்க, வசூல் பண்ணி விநியோகம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஜகாத் வசூலிக்க போனவர் வசூலித்துக்கிட்டு வர்றாரு, வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா அனைத்து பொருள்களையும் நபிகள் நாயகத்தில் கொண்டாந்து ஒப்படைக்கிறார். ஒப்படைக்கும் போது என்ன சொல்லி ஒப்படைக்கிறார்னு கேட்டா, இந்த இருக்கு இதெல்லாம் ஜக்காத், இது வந்து எனக்கு தந்தாங்கன்னு தனியா விட்டு வச்சுக்கிட்டார். அவர் என்ன செய்யறாரு, ஜக்காத்தை எல்லாம் வசூல் பண்ணிட்டு வந்தவரு என்ன சொல்றாரு, இந்த இருக்கு இதெல்லாம் ஜக்காத் வச்சுக்கிறங்க, இந்த இது மட்டும் எனக்கு தந்தாங்க, ஹாதா உஹுதி அலி, இது எனக்கு வந்து அன்பளிப்பா தந்தாங்கிறார். இது பொய் கிடையாது, இது நெசம். ஏன், இவர் பிராடு பண்றவரா இருந்தா இன்னும் கொஞ்சம் பாதி அவரை எடுத்துருக்கலாம், இதை காட்டாம கூட இருந்திருக்கலாம், வீட்டுல கொண்டு வச்சுட்டு கூட வந்திருக்கலாம், இது யாருக்கும் தெரிய போறது இல்ல. அவர் என்ன செய்யறாரு, எந்த ஏமாத்தும் பிராட் எல்லாம் பண்ணல, நிஜமாகவே அவருக்கு அன்பளிப்பா தான் கொடுத்துருக்காங்க. அதனால என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ் நீங்க ஜகாத் வசூல் பண்ண சொன்னீங்க, இந்த யாருக்கு ஜகாத்து, இது எனக்கு தான் தந்தாங்க அப்படின்னு ஒரு பொருள் அப்படி கொண்டா வைக்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஏன்பா இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா அப்படி சொல்லல, கோபம் பயங்கரமா ரசூலுல்லாஹ் ஏறுது, சரியான கோபம் வருது, என்ன சரியான நோயா இருக்கு, இது பயங்கரமா ஆபத்தாவில் இருக்குது, இட்டு இது ஒட்டுமொத்த சமுதாயத்தில பாதிக்கும், இவங்களுக்கு அன்பளிப்புக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிறார்களே, ஊழலுக்கும் அன்பளிப்புக்கும் டிஃபரெண்ட் தெரியாம இருக்கிறார்களே, அவங்களுக்கு கோவம் வந்து என்ன செய்யறாங்கன்னா மக்களை எல்லாம் கூட்டுன்றாங்க, சபையை கூட்டுன்றாங்க, எல்லாம் வாழ்றாங்க, மக்கள் எல்லாம் கூட்டிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்த உடனே என்ன செய்யறாங்க, மக்கள் எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு மெம்பர்ல ஏறி மக்களுக்கு சொல்றாங்க, மக்களே கேட்டீங்களா செய்திய, நம்ம ஒரு ஆளை வந்து வசூல் பண்ணுவதற்கு அனுப்புகிறோம், அவர் வசூல் பண்ணிட்டு வருகிறார், வந்து என்ன சொல்லுகிறார், இது எனக்கு உள்ளது இது உங்களுக்கு உள்ளது என்று சொல்கிறார். அவரை போட்டு அம்பலப்படுத்துறாங்க சபை மத்தியில், என்ன செய்யறாங்க மக்கள்கிட்ட வந்துகிட்டு, நான் ஒரு ஆளை வசூலுக்கு அனுப்புறேன்,
இது ஜகாத்துக்கு தந்தது எனக்கு தந்தது என்று இவர் சொல்லுகிறார். அதுல உள்ள நுணுக்கம் என்ன தெரியுமா? ஹல்லா ஜலச ஃபீ பைத்தி அபீஹி, இவருக்கு தந்ததா சொல்றாரு. இவர் இவருடைய வாப்பாவுடைய அத்தாவுடைய வீட்டில் அமர்ந்திருக்க கூடாதா? அப்ப வருதான்னு பாக்கலாம். அன்பளிப்புனா தேடி நமக்கு வந்துருங்கள. நம்ம மேல அன்பாக ஒருத்தர் தர்றாரு சொன்னா நம்ம எங்க இருந்தாலும் உன்னா தந்துருவாரா இல்லையா? அப்ப இவருடைய வீட்டிலே இருந்தால், வாப்பா வீட்டிலே இருந்தால் இது வந்திருக்குமா? இவருடைய அம்மா வீட்டுல இருந்தார்னா இது கிடைத்திருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன விளங்குது? இவர் வந்து போன இடத்தில் இவருக்கு தான் அன்பளிப்பா கொடுத்தார்கள், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனாலும் இவர் ஒரு வேலைக்கு போயிருக்கும் பொழுது அதனோடு தொடர்பு படுத்தி அதை கொடுத்த காரணத்தினால் அது அவர் வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாது? இதுக்கு இந்த ஜக்காத்துல இவர் என்னமோ சலுகை பண்ணுவாரு, குறைச்சி வாங்கிக்கிறாரு, இது கொடுத்துருக்க முடியும். அதனால இது உனக்கு தந்ததா இருந்தா உனக்கு என்ன மாமனா, உனக்கு மச்சானா, உங்க வீட்டுல உட்கார்ந்து தான் கொண்டா தேடி கொண்டா தந்திருப்பானா? நான் அனுப்பின வேலையினால தானப்ப உனக்கு தந்தான், அப்ப என்கிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சிட வேண்டியதான, ஜமாத்துல ஒப்படைக்க வேண்டியதானே என்று நபிகள் நாயகம் சல்லாசலம் சொல்றாங்க. அப்ப என்ன விளங்குது? இந்த நுணுக்கமான கோடு. நுணுக்கமான கோடு என்ன? இவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள் என்று இருந்தால் இந்த கல்யாணத்தை பண்ணாமல் இருந்தால் கொடுத்திருப்பார்களா? இதே மாதிரி கேட்கணும்ல, உங்க வாப்பா வீட்டுல இருந்தா கொடுத்திருப்பார்களா? நீ இந்த கல்யாணம் பண்ணினேங்கிறதுக்காக அன்பு வச்சு இந்த கல்யாணம் பண்ணாட்டாலும் சரி, பொண்ணு வேணாம்னு சொன்னாலும் சரி, இந்த வச்சுக்கப்பா அப்படின்னு தந்தா தான் அன்பளிப்பு. இந்த காரியத்துக்கு தான் தர்றான் என்று இருந்தால் அதுக்கு பேர் அன்பு. லஞ்சத்துக்கு அங்கே வந்துருது. ஒரு காரியத்துக்கு லஞ்சம் கொடுக்குறீங்க, அந்த காரியத்தை செய்யாட்டி கொடுப்பீங்களா? செஞ்சு தராட்டி நீ கொடுப்பீங்களா? அப்ப காரியத்தானே கொடுக்குறீங்க. நீங்க விரும்பி கொடுத்தாலும் அந்த காரியத்தை அவன் செஞ்சு தருவான் என்றுதான் நீங்கள் கொடுக்கிறீர்கள். அப்ப உங்களுக்கு தரல, உங்களுக்கு தர்றதா இருந்தால் உங்களுக்கு அவன் தெரிஞ்சவனா இருக்கணும், உங்களுக்கு மாமனா இருக்கணும், உங்களுக்கு நண்பனா இருக்கணும், உங்களுக்கு வேண்டியவனா இருக்கணும். கல்யாணம் நடக்காவிட்டால் கூட உங்கள் மீது அன்பு கொண்டு இறக்கப்பட்டு தர்றவனா இருக்கணும் அப்படின்னு அந்த நுணுக்கத்தை வித்தியாசத்தை காட்டுகிறார்கள். இப்ப நீங்க பாக்கணும், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்க. கல்யாணம் பண்ண உடனே அவன் எதுக்கு லாரியில வந்து பீரோலும் கட்டிலும் பண்ட பாத்திரங்களும் நவீன சாதனங்களும் கொடுக்கறான்? எது கொடுக்கறான்? இந்த கல்யாணம் பண்ணணுங்கிறது தான் கொடுக்கறான். கல்யாணம் பண்ணன ஒழுங்கா வச்சுக்கணும் கொடுக்கறான். வெறுமனை அனுப்பி விட்டா வந்து வெறி நாய் மாதிரி கடிச்சு குதறி விடுவார்கள். எது கொடுக்கறான் அவன்? வெறுமனை அனுப்பி விட்டா மாமியா விட்ட என்ன ஆயிடுவாங்க? கடிச்சு குதறி விடுவார்கள், நம்ம பொண்ணை வாழ விட மாட்டார்கள் என்று பயந்து கொண்டு செய்யறான் என்று உங்க மனசாட்சிக்கு விளங்கலையா? அப்படி மனசுல நிறைஞ்சு போய் அப்படி சந்தோஷப்பட்டு ரொம்ப அரவான மாப்பிள்ள அப்படின்னு அப்படி தர்றாரா? இல்ல, நொந்து போய் பிச்சை எடுத்து ஊர் ஊரா போய் முக்காவாசி பேர் அப்படித்தான் செய்யறான். ஊர் ஊரா போய் பிச்சை எடுத்து கடன் வாங்கி இருக்கிற வித்து புட்டு அன்பளிப்பு தருவான ஒருத்தன். அப்ப தரக்கூடிய முக்காவாசி பேர் எப்படி தர? ஒன்னு ரெண்டு பணக்காரனுக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம். தரக்கூடியவர்கள் பெருமாளான சமூகத்தின் நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டா, இப்படி போட்டு நம்மளை கஷ்டப்படுத்துறாங்களே என்று நொந்து போய் குடுக்காட்டா பொண்ணு வந்து ஒழுங்கா வாழ விட மாட்டாங்க என்பதற்கு தந்தான்னு சொன்னா நீ மறைமுகமா கேக்குற, மறைமுகமா கேக்குறேன்னு அர்த்தம். எப்ப கொடுக்கலாம்? உங்க மருமக வேண்ட ஆன பிறகு, கல்யாணத்தினுடைய அந்த கலை எல்லாம் முடிந்த பிறகு, உங்க குடும்பத்தில் ஒருவராக ஆன பிறகு, நம்ம மர்மம் வேலை இல்லாம கஷ்டப்படுறாரு, நம்ம மர்மம் நல்லா இருந்தா மகன் நல்லா இருக்கு, அப்ப உருவாகிடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கடையை வச்சிருந்தா வாங்கிட்டு போ. கல்யாணத்தோட சம்பந்தம் இல்லாம உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக ஆன பிறகு அதுக்கு ஒரு காலம் இருக்கு, நம்ம அனுபவத்தில் அதை தீர்மானித்துக் கொள்ளலாம். அப்ப அந்த மாதிரி தரும் பொழுது இது வந்து கல்யாணத்துக்காக தரல, உங்களுக்காக தர்றாரு. உங்களுக்கு புள்ள குட்டி பிறந்த பிறகு உங்களுக்கு தர்றாருன்னா உங்களுக்காக தர்றாரு. அந்த மாதிரி தருவதற்கு தான் அன்பளிப்பே தவிர, கல்யாணத்தை ஒட்டி தருவது எல்லாம் சமூகத்தில் அப்படி பழக்கம் இருக்கிறது என்பதற்கு தர்றான். அப்படி கொடுக்காவிட்டால் அந்த மர்மங்களோட கம்பேர் பண்ணி நம்ம மர்மங்களை திட்டுவாங்க, ஏற்கனவே வந்த மர்மங்களோட ஒப்பிட்டு பேசுவாங்க, பக்கத்து வீட்டு மர்மங்களோட கம்பேர் பண்ணுவாங்க. நம்ம பொண்ணு வேதனைப்படும், நம்ம பொண்ணு வேதனைப்படாமல் இருக்கணும்னா இது கொடுத்த ஆகணும்னு சொல்றான்ல. அப்ப நீ ஒழுங்கான தௌஹீத்வாதினா என்ன சொல்லணும் தெரியுமா? இந்த பாரு, எதுவும் அனுப்பக்கூடாது, நீ எதுவும் தர தேவையில்லை, எங்க வீட்டுல தேவையான பண்டம் பாத்திரம் எல்லாம் இருக்கிறது, நீ பொண்ணை மட்டும் அனுப்பி வைப்பான்னு சொல்லி என்ன செய்யணும்? நீ சொல்லணும், நீ அனுப்பி வைக்கிறதுனால எந்த குறையும் நாங்க வைக்க மாட்டோம், நல்லபடியா நடத்துவோம், நீ எதுவுமே தர வேணாம் என்று முன்னாடியே நீங்க சொல்லி அதை மறுக்கணும். இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லா எதுக்கு பயான் பண்றாங்க? ஒரு தனி நபர் செஞ்ச ஒரு தப்பு, இந்த நோய் எல்லாத்தையும் இருக்கிறது, வரதட்சணை வாங்குறது வரைக்கும் இந்த நோய் தான் காரணம்.
வரதட்சணை நியாயப்படுத்துறது வரைக்கும் எந்த நோய் காரணம்? இதுதான் காரணம். இந்த இந்த சகாபிட்ட இருந்துச்சு பாருங்களேன், இந்த நோய் வரவே கூடாது. அப்ப நம்ம ஒரு 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 தொடர்பு ஒரு காரியம் நடந்த உடனே எதெல்லாம் நடக்கிறதோ அது அந்த காரியத்துக்காகத்தான் நடக்கிறது. கல்யாணத்தை ஒட்டி தான் இது நடக்கிறது என்னும் போது அது தவறாகிவிடும். பிறகு வந்து உங்க மகள் வந்து செட் ஆகி குடும்பத்துல ஒரு ஆளா போன பிறகு பாப்பா கஷ்டமா இருக்குது ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி தாங்க பாப்பா அப்படின்னு உங்களை கேட்க வாங்கி கொடுத்துருப்போங்க. அது கஷ்டப்படுதேன்னு சொல்லி உங்கள்கிட்ட வாங்கி கேட்கும்போது குடும்பத்துல ஒரு ஆள் ஆன பிறகு அப்ப வந்து கல்யாணத்தோட தொடர்பு ஆகாது, கல்யாணத்தோட சம்பந்தம் இருக்காது. அதுதான் அன்பளிப்பே தவிர நீங்க மிரண்டு பயந்து கொடுக்கறீங்களா? அன்பளிப்பா கொடுக்குறீங்களா? ஓட்டெடுப்பு நடத்துவோமா முக்கவாசி பேர்கிட்ட? அவளும் மிரண்டு போய் பயந்து போய் இந்த ராட்சசி எப்படி இருக்க போறாளோ தெரியலையே இந்த பொம்பளை அப்படின்னு பயந்துகிட்டு தான் கொடுத்து விடுறார்களே தவிர மன மன விரும்பி அப்படியே பூரிச்சு போயா கொடுத்து விடுறாங்க. அதனால என்ன செய்யக்கூடாது? அதை தவிர்த்து விட வேண்டும். அடுத்ததாக வந்து கல்யாணத்துல வந்து நம்ம வந்து வெளிப்படையாக தௌஹீத் அடிப்படையில் இந்த கல்யாணம் நடத்த முன் வந்தார்களே ஆனால் தௌஹீத மாத்து நடத்தி வைக்கலாம், அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்க வேண்டும்? முழுக்க முழுக்க இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் அது இருக்குமே ஆனால் அந்த நிகழ்ச்சியில முன்னையோ பின்னையோ ஒட்டியோ எந்த விதமான மார்க்க முரணான காரியங்கள் இல்லாமல் இருக்குமே ஆனால் அப்ப கல்யாணத்தை நம்ம ரெக்கார்ட் பண்றது தப்பு கிடையாது. நமக்கு தெரிஞ்சு தவறுகள் நடக்குமே ஆனால் என்ன செய்யணும்? அதுல இருந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும்.